வெல்கம் டு திவின் வீடியோஸ். இந்த வீடியோவில் வந்துங்க நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து ஒரு சட்னி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெருசாக இருக்கிற ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். புளி வந்து கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கிறேன், இப்போ கொஞ்சோண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது வந்து வரமிளகா காரத்துக்கு தகுந்ததுங்க. இது காரமாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு மிளகா தான் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே போடுங்க. புதினா இருந்ததுன்னா புதினா மட்டும் போடுங்க, இல்லை ரெண்டு இருந்ததுன்னா ரெண்டுமே போடலாம். அப்புறம் உளுந்தம் பருப்பு, தாளிக்கிற உளுந்தம் பருப்பு, ஆயிலு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, இதுதான் இதுக்கு தேவையானதுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் பற்ற வச்சுக்கோங்க, அடுப்பில் வச்சு ஆயில் கொஞ்சம் விட்டுக்குங்க. உளுந்தம் பருப்பு போடுங்க. உளுந்தம் பருப்பு வந்து 1 டீஸ்பூன் போடுங்க. உளுந்தம் பருப்பு லேசாக சிவக்குது, அதுக்குள்ளே கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த தக்காளி போட்டுருங்க. தக்காளி, புளி, தக்காளி கொஞ்சம் வதங்கிக்கணும். அப்புறம் தேங்காயும் புதினாவும் போட்டிருந்தாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினா சட்னியில் வந்து பச்சை வாசம் அடிக்கும், அதனால தான் தக்காளி நல்லா வதங்கிட்டுன்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். சரிங்க, இந்த மாதிரி வதக்கியாச்சு. இதுக்குள்ள அந்த தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள் வதக்கியாச்சு. இது ஆறிட்டுன்னு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இட்லி தோசைக்கு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.